வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு தலைகறி. ஒரு 6 ஆடு வாங்குகிறோம், வெள்ளாட்டுக்கறி தலை, ஓகேவா? ஆடு வாங்கலை, ஆட்டு தலையை வாங்குகிறோம். அந்த தலையை அழகாக சூப்பராக எலும்புலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லை எலும்புலாம் நீக்கிட்டு கட் பண்ணி கடையிலே கொடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சூப்பராக செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த 6 ஆடோட தலையை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குதா? எல்லாமே வெள்ளாடு தான், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம இந்த ஆட்டு தலைகறி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நார்மலாக செய்கிற மாதிரி செமி கிரேவி, ஓகேங்களா? சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி செமி கிரேவி செய்ய போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ பாருங்கள், இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த தலைகறி யார் கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீதியோடு இருக்கிற நீடிஸ்க்கு தான் கொடுக்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸும் இந்த தலைகறியும் வந்து தனியாக கட்டி அழகாக கொடுக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம சேனலுடைய மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஆட்டுத்தலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக செய்கிறதுக்கு பதிலாக குக்கரில் போட்டு ஒரு 7-8 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா செஞ்ச நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வைங்க. ஆயில் ஊற்றிடுங்க. பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை. அடுத்தது வெங்காயம் போடுறோங்க. நம்ம வந்து வெள்ளை வெங்காயமும் போடுறோம், சாதா வெங்காயமும் போடுறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேங்க. தக்காளி போட்டுக்கிறேங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவும் போட்டுக்கிறோம். அடுத்தது பெருங்காயம் போட்டுக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேங்க. மட்டன் மசாலா போட்டுக்கிறேங்க. அடுத்தது தலைகறி வேக வச்சு தலைகறி போட்டுக்கிறோம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க. அடுத்தது நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க மிளகாய் தூளுங்க. உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேங்க. அடுத்தது தேங்காய், முந்திரி பயிறு, கசகசா இதை அரைச்சி வச்சிருக்கோம் பேஸ்ட், இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பெப்பர் போட்டுக்கிறேங்க. கடைசியாக பெப்பர் டச் இருந்தால் தான் காரம் இருக்கும். கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டுடுறேங்க. ஃபுல்லாக வச்சுட்டுனா குழம்பு ஊற்ற முடியாதுப்பா, கஷ்டமாக இருக்கும்பா சாப்பிட்றதுக்கு. ஏழு ஐட்டம் மேலே ஊற்றிக்கூடாது இல்லைப்பா, பிசைஞ்சதுக்கு கஷ்டப்படுவாங்க அவங்க. கேரி பேக் இல்லையே, சரி ஒரு கவர் வேணுதுருமா? சரி நான் போய் வாங்கினேன். சரி ஓகே, பிசிக்கலாம் வேணும். That's when I look okay friends நம்ம வந்து பாத்தீங்கன்னா மட்டன் தலைக்கறி தொக்கு அது வந்து ரொம்ப தண்ணியா குழம்புன்னு சொல்ல முடியாது வறுவல் சொல்ல முடியாது சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிற அளவுக்கு செமையான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி செமி கிரேவி கன்சிஸ்டன்சி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் பேக் பண்ணியாச்சு அதை எடுத்துட்டு போயிடு வீடியோல இருக்க நீடிஸ்க்கும் கொடுத்துடலாம் ஓகேங்களா இப்போ நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு பாப்போம் தலைக்கறினா பேரு ஆனா இது மட்டன் வாசனை தாங்க அடிக்குது மட்டன் தானே மட்டன் தலை தானே இப்போ மட்டன் வாசம் தான் வரும் நிறைய வாட்டி சாப்பிட்ருங்க வீட்டில் நம்ம தேறிட்டோம் வீட்டில் சாப்பிட்ற மாரியே இருக்குது செமல்ல ஃபஸ்ட் டைம் நம்ம செய்கிறோம் வீட்டில் எப்படி செஞ்சு கொடுப்பாங்களோ அதே டேஸ்ட் இருக்குது மட்டன் கறி எனக்கு எப்பயுமே பிடிக்கும் அதுவும் தலைக்கறி நான் விரும்பி சாப்பிடுவேன் அது நாங்கள் எங்கள் கையால் செஞ்சது வேறு லெவல் இங்கே பாருங்கள் இது தலையில் இருக்கிற எலும்பு பார்த்தீங்கன்னா மென்று சாப்பிட்ற மாரி இருக்கும் கடிச்சு இழுக்கணும்னு அவசியமே கிடையாது குழந்தைங்கிட்ட கொடுத்தா கூட கடிச்சு மெல்லுவாங்க இது பாருங்கள் இது ஆனால் எலும்பு தான் எந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்குது ஒரு புடி பிடிச்ச வேண்டியது தான் இன்றைக்கி செம்மையாக இருக்குது எவ்வளோ சாதம்னாலும் போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஆனால் குழம்பு வேணுமே ம் குழம்பா பக்கத்து வீட்டில் கடை வாங்கிக்கலாம் அப்புறம் டோனி எப்போ தான் விரதத்தை முடிக்க போகிற இப்படியே கேமரா பின்னாடியிருந்து எடுத்து என்ன தான் பண்ண போகிறேன் எங்களுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது ஒரு நாள் வரும் அந்த நாள் உங்களை எல்லாரையும் வீடியோ எடுக்க விட்டு நான் மட்டும் சாப்பிட்றேன் அன்றைக்கி நான் கோபி மஞ்சூரியன் செய்கிறோம் அற்புதம் தலைக்கறியாது கிளக்கறியாது இதுக்கு பேர் மட்டன் கறி தான் வெறித்தனம் டோனி நிஜமாவே நான் உனக்காக மனம் வருந்துறேன்டா பத்தமே பட தேவையில்லை மட்டன் சுக்கா எப்படி சாப்பிட்ட புள்ள இன்றைக்கி இப்படி உட்காந்து வீடியோ எடுக்குது நிஜமாகவே வேறு லெவல் அவசரப்பட்டு கறியை சாப்பிட்டேன் வேறு சோறாகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கறி மறுபடியும் மட்டன் கறினே வருது மட்டன் தலைக்கறி ஆட்டு தலைக்கறி சாப்பிட்டோம் வேறு லெவலில் இருந்துச்சு நிஜமாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு இந்த டேஸ்ட்டு இதே ஸ்டைலில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் சாப்பிட்டோம் அதே ஃபீலை நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க காரம் உப்பு எல்லாமே இதுக்கு மேலே டேஸ்ட்டாக செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா வீட்டில் செஞ்சது சாப்பிட்ருக்கோம் இதேமாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அம்மா கையில் செஞ்ச மாதிரி டேஸ்ட் நல்லாவே இருக்குது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே நம்ம ஆட்டு தலைக்கறி சமைச்சோம் சாப்பிட்றோம் வாங்க போய் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறோம் பாய்.